கம்ப்யூட்டர் ஹேக்கிங் துறையில் மேலேருந்து சாதிக்க முடியுமா? ஹேக்கிங் துறையிலையா? சஞ்சய் எஸ், கேள்வியே வித்தியாசமாக இருக்கே. சஞ்சய் எஸ் என்ன கேட்குறீங்க? வணக்கம் ஐயா, நான் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் துறையில் மேல் வந்து சாதிக்க முடியுமா? எனது தனம் பற்றியும் எனது திருமணம் பற்றியும் பதிலளியுங்கள். அதை ஒரு திருடலான திருட்டுத்தனம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அறிவு புத்திசாலித்தனத்தை புத்திசாலித்தனத்தோடு திருடுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். மகர் லக்னம், திருடனோட லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க. மகர லக்னத்திற்கு புதன் புக்தி, ஆறாம் அதிபதி தசை 12/1/2021 8 புதன் தசையில் சுக்கர பக்தி 2021 ஆரம்பிக்க போகுது. இப்போ ஏன் வந்து இந்த ஹேக்கிங்கை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? 8 இடத்துல புதன் ராகு, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட புதன் வந்து 8 இடத்துல போய் வலுவாக தன் அம்சத்தில் போய் அம்சத்தில் ஆட்சியாகி குருவோடு இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். இங்கே ராசியில் வந்து இதாக இருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார். அந்த புதன் வந்து அந்த புதன் தசை 8 இடம்னு வந்துட்டாலே உங்களுக்கு இதுதான் இந்த ஹேக்கிங்லாம் பண்ண முடியும். ஆனால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வர முடியுமான்னு கேட்குறீங்க பாருங்கள், அதுதான் கொஞ்சம் டவுட்டு. 8 இட தொடர்புகள் அவருக்கு வந்து சூரியன் புதன் அங்கே 8 இடத்துல மட்டும் அவர் மட்டும் இருந்திருந்தால் பரவாயில்ல, ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. ராகு பாபத்துவமாக இருக்கக்கூடாது. நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இப்போது கூட நீங்கள் ஹேக்கிங் துறையில் தான் இருக்கிறீங்க. எப்போ வந்து புதன் வந்து 8 இடத்துல 2017 8 மாதத்துலேருந்தே புதன் வந்து அந்த அமைப்பில் வந்துட்டாரோ, நீங்கள் இந்த சிறு வயதிலேயே கடந்த 2 உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இணையத்தை எப்படி தவறாக பயன்படுத்துவது, அதில் எப்படி குறுக்கு வழியில் செய்கிறது அப்படின்னு தான் போகும். ஏன்னா 6 8 இருக்கிறார். அறிவு சார்ந்த குரு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார். 10 இடத்துல சுக்கரனும் செவ்வாயும், ஒரு 2 திக்பலம் வேறு ஆயிடுச்சு. லக்னாதிபதியும் மறைமுகமாக பரிவர்த்தனையின் மூலம் லக்னத்திலே இருக்கின்ற நிலையை வந்துருச்சு. அதனால் நம்பர் 2 பிஸ்னஸ் தான் நீங்கள் செய்வீங்க, ஏற்கனவே 2 செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக அந்த புதன் புக்தியிலே உங்களுக்கு அந்த தொடர்புகள் வந்துருச்சு. 2018 இருந்தே 18-19 இந்த 2 இப்போது நீங்கள் கேள்வி கேட்கின்ற இந்த ஹேக்கிங் துறைன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஹேக்கிங் துறையுடைய தொடர்புகள் உங்களுக்கு வந்துவிட்டது. ஆகவே நீங்கள் நான் என்ன சொன்னாலும் இதில் தான் போவீங்க நீங்கள். ஆனால் இதில் சில ரிஸ்க்குகள்லாம் இருக்குது உங்களுக்கு. புதன் தசை சூரிய புக்தியில் மாட்டுவீங்க, அதையும் தெரிஞ்சுக்கங்க. இதை அதையும் இப்போவே முன்னாடியே சொல்லிடுறேன். எப்போன்னா 2023 வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். 2023 வரைக்கும் ஸ்மூத்தாக போன இந்த ஹேக்கிங், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டரில் நம்பர் 2 வேலை நீங்கள் ஏதாவது சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில் சம்பாதிப்பது அனைத்தும் 6 8 இருக்கின்ற காரணத்தினாலும், அவரே புதனாகி ராகுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும், லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினாலும், 10 இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் வலுத்து அதில் செவ்வாய் சுபத்துவமாகி இதில் இருக்கிற காரணத்தினாலும், இதில் இருக்கிற திக்பலத்தோடு இருக்கிற காரணத்தினாலும், 2023 வரைக்கும் நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். 2024 எப்போது ஆரம்பிக்கிறதோ புதன் தசையில் சூரிய புக்தி, அதாவது 2023 நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய சரிவுகள் ஆரம்பிக்கும். உஷார், எல்லாமே நல்லா கோயிங் ஸ்டடியாக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் காசெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புதன் தசை சூரிய புக்தி வந்தோடனே சரியாக மாட்டுவீங்க, சட்டத்தின் பிடியில் மாட்டியே தீர்வீர்கள். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் வச்சு, நீங்கள் வச்சது தான் ராஜான்ற மாதிரி அதற்கான தொடர்புகள் இப்போயே உங்களுக்கு வந்துருச்சு. 2 நீங்கள் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எதற்கும் இந்த இள வயதில் இது மாதிரியான ஒரு இது தேவையில்லை. நேர்வழியான ஒரு விஷயத்தில் வர்றது நல்லது. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள்.